ஆனால் வழிபாடு செய்யுங்க. அதை நான் வந்து வழிபாடு செஞ்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நீங்களும் அதை வழிபாடு செய்யுங்க அப்படின்றத. அது முதல்ல கடவுள்னால் முருகன் தான் கடவுள், சரிங்களா? சித்தர்கள் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க. நேரம் இருக்கும்போது ஒரு 131 சித்தர் நாமம் இருக்குது. ஐயா வந்து ஞானத்திருவடின்ற ஒரு நூலில் வந்து இதில் எழுதியிருக்காங்க, மாதம் மாதம் மாறி வரும். இதில் வந்து இந்த 131 சித்தர் நாமம் இதை டெய்லி வந்து சொல்லணும், சரிங்களா? அது மாதிரி சொல்லி நல்லா வழிபாடு செய்யணும். பெண்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜோதி ஏற்றி வச்சு அந்த ஜோதியில் ஐயா முருகப்பெருமானாக வந்து பார்த்து நல்லா கும்பிட்டு வழிபாடு செஞ்சு நல்ல குரு பக்தி வந்ததுன்னா, முருகனை நல்லா வழிபாடு செஞ்சிங்கன்னா முருகப்பெருமானை வந்து அந்த ஜோதியில் உட்காந்து அருள் செய்கிறாங்க. இது நிறைய பெண்கள் பார்த்துருக்காங்க, ஆரம்பத்தில் கிடைக்காது, குரு பக்தி வந்ததுக்கப்புறம் கிடைக்கும். அதனால் கடவுள்னா முருகன் தான் கடவுள். அந்த சக்தியை எல்லாமே தன்னுடைய தவ பலனில் வாங்கினாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு வருஷம் ஐயா சாப்பிடாமல் வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, உடம்பில் உள்ள எல்லா கசாடையும் வெளியெடுத்துறதுக்கோசரம் அந்த ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருந்தாங்க. நம்ம ஒரு நேரம் ரெண்டு நேரத்துக்கு மேலே தாங்க முடியாது, ஆனால் ஒரு வருஷம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே ஒரு யோகம் பண்ணாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 48 வருஷ காலம் தன்னுடைய தவ பலன் மூலியமாக இங்கே வந்த அன்பர்களுக்கு எல்லாத்துடைய பாவத்தையும் தான் வாங்கி தன்னுடைய தவத்தின் மூலியமாக இதுன்னு இங்கே வந்த மக்கள்லாம் இன்றைக்கி நிறைய நல்லா இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு 3 கொள்கை சொல்கிறாங்க ஐயா சொன்னது. ஒரு 3 கொள்கை. முன்ன வந்து நாம ஜபம், இந்த 131 சித்தர் நாமத்தை காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே காலை மாலை 2 வேளை படிக்கணும், முடிஞ்சால் நைட்டு 12 மணிக்குன்றாங்க, தெரியுங்களா? பிரச்சனை இருக்குதுன்னா 12 மணிக்கு உட்காரலாம், இல்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு போகணும், அந்த நேரம் நமக்கு சுத்தப்பட்டு வராது. அதனால் காலை மாலை, நான் காலையில் எழுந்திரிச்சவொடனே வேலைக்கு போகணும், சமைக்கணும், குழந்தைகளை அனுப்பணும், அப்போ வந்து காலையிலேயும் நம்மளால் முடியாது. அப்போ வந்து முருகன் நாமத்தை சொல்லிவிட்டு இந்த நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே ஒரு முறையாவது இதில் இருக்க அந்த 131 சித்தர்கள் நாமத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே சாப்பிட வைக்கும், முன்கூட்டியே நமக்கு வந்து நல்லபடியாக உணர்த்தி நம்ம நல்லபடியாக கொண்டு போவாங்க, நம்ம விரும்பினதை கொடுப்பாங்க, சரிங்களா? அதனால் நல்லா வழிபாடு செய்யுங்க. ரெண்டாவது, நம்ம விரும்பினது அத்தனையும் கிடைக்கணுன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். எல்லா சித்தர்களும் ஞானிகளும் திரும்ப 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 சொல்கிறது, பூஜைனா அன்னதானம் தான் பூஜை. எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. இப்போ அன்னதானம் செய்கிற லெவலில் நம்மள்கிட்ட பொருளாதார வசதி இருக்கானா? இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையால் இருப்பாங்க, அவங்க பெண்கள்லாம் இப்போ வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, காக்கா குருவிக்கு 2 சாப்பாடு வைங்க, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். காக்கா குருவிக்கு 2 சாப்பாடு, நாய்க்கு 2 பிஸ்கட், ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு, இல்லை கொஞ்சோண்டு சர்க்கரை, அந்த அரிசி, அந்த எறும்பு கூத்து போட்டிங்கன்னா அது நிறைய சாப்பிடும். எப்படியாவது ஒரு உயிரினங்களுக்கு தர்மம் செஞ்சு பழகுங்க. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, பசிக்குதுனாங்கன்னா காசு கொடுத்து பழகாதுங்க. ஒரு பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு 4 இட்லி, இல்லை அப்படின்னா ஒரு பட்டை சாதம், இல்லை பக்கத்தில் ஹோட்டலே இல்லை அப்படின்னா ஒரு டீ கடை தான் இருக்குன்னா 2 வடை, ஒரு டீ, அது மாதிரி ஏதாவது ஒரு மளிகை கடை தான் இருக்குன்னா பிஸ்கட்டு, அது மாதிரி பசிக்குதுன்னா அந்த பசியை போக்குறதுக்கான உணவுப் பொருள்களை வாங்கி கொடுங்க. ஐயா அதான் சொல்கிறாங்க, வாரத்துக்கு 2 பேர்த்துக்காவது தன்னுடைய உழைப்பிலிருந்து சமைச்சு அதை நல்லா பசி உள்ள ஆன்மாவுக்கு கொடுக்கணும். அந்த பசிக்கிற ஆன்மா வந்து சாப்பிட்டவுடனே மனமாற வாழ்த்தும், மாராசி நல்லா இருக்கணும், அந்த வாழ்த்து தான் நமக்கு புண்ணியம். இது மாதிரி பல புண்ணியங்கள் வர 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 பல பேர் வாழ்த்த 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 கடவுள் வந்து நமக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க. இது மாதிரி தான் சித்தர்கள் எல்லாமே இந்த கடவுள் தன்மை அடைஞ்சது, இவங்க விரும்பினது நடக்கிறது எல்லாமே இந்த தர்மம் தான். அதனால தான் ஐயா வந்து வறுமையான குடும்பத்தில் பிறந்து 2000 முன்னாடி ஒரு பெரிய பஞ்சம் இந்த ஏரியாவில், ஒரே நாளையில் 49.5 மூட்டை, 100 கிலோ மூட்டையில், அதாவது 5 டன் அரிசி பக்கமாக போட்டு, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாய்லர் இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது, அன்னைக்கு வெறும் விறகடுப்பு, அந்த விறகடுப்பில் சமைச்சு
புளி சாதம், தக்காளி சாதம் இது மாதிரி மாற்றி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு பொட்டலம் போட்டு 6 வண்டியில் எடுத்துகிட்டு போய் 50 கிலோ சிற்று ஊற்ற இடத்துல கொடுத்தாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷன் யாருமே செய்ய முடியாது. ஐயா கடவுளுங்கிறதுக்கு ஒரே சாட்சி இது தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த வருமானமும் கிடையாது, எந்த சொத்து பொத்தும் கிடையாது, பேங்க் பேலன்ஸு கிடையாது. இந்த ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ தொழிலில் வருது லாபம், அது மாதிரி எந்த ஒரு பைசாவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சங்கத்தை முருகப்பெருமான் வந்து ஐயா கேட்டுக்கிட்டதுனால அவங்களே தலைமை தாங்கி நடத்துகிறதுனால இந்த சங்கத்துக்கு யாராவது 4 புண்ணியவங்க வராங்க கொடுக்குறாங்க. அந்த பொருளை கையை வச்சிருக்கிறதே இல்லை. இன்னைக்கு எவ்வளோ வருதோ இன்றைக்கியாக முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் முருகன்கிட்ட கையேந்துறாங்க, முருகா நீ இன்றைக்கி கொடுத்த நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிட்டோம், நன்றியாக எங்களுக்கு பொருள் உதவி செஞ்சவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன விரும்பினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும், அருள் செய்யணும் வேண்டிட்டு அடுத்தது நாளைக்கு நாங்கள் வந்து அன்னதானம் செய்யணும் எங்களுக்கு வேணுங்கும் போது அடுத்து 4 பேர் வராங்க, அவங்க பொருளை கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து